ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் க்ளாஸ் லேக் இன்றைக்கி நம்ம சேனல் க்ளாஸ் லிகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ரிலேட்டட் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அந்த விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னா எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ண மிஸ் பண்ணிட்டேன் மேம் இப்போ என்ன பண்ணனும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அதை பற்றி நான் அப்டேட் தான் சொல்ல போகிறேன் நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ண மிஸ் பண்ணிட்டீங்க மறந்துட்டீங்க இனிமேல் பே பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பே பண்ண முடியும் நீங்கள் யூனிவர்சிட்டி போய் ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் கேட்பாங்க அந்த ரெக்வஸ்ட் லெட்டர் எழுதி நீங்கள் அவங்க கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஃபீஸ் வந்து உங்களை டிடி எடுத்து பே பண்ண சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் டிடி எடுத்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டிடி வந்து பேங்க் டைமிங் உள்ள தான் எடுக்கணும் ஸோ அதனால மார்னிங்கே போய் நீங்கள் யூனிவர்சிட்டியில் அப்ரோச் பண்ணி எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறது ரெக்கமெண்டட் ஓகேங்களா இதிலே வந்து இன்னும் ஒரு சிலர்லாம் கேட்டிருந்தீங்க இப்போ டிஸ்பிளேல தெரியுதுல்ல ஸோ இந்த ப்ராசஸ் வரைக்கும் நான் போயிட்டேன் மேம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களுக்கும் இதே ப்ராசஸ் தான் நீங்களும் யூனிவர்சிட்டி போய் இந்த மாதிரி எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ண அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து ரெக்வஸ்ட் லெட்டரோட கேட்பாங்க ரெக்வஸ்ட் லெட்டர் கேட்பாங்க ரெக்வஸ்ட் லெட்டரில் எழுதி கொடுத்தீங்கன்னா டிடி எடுத்து உங்களுக்கு வந்து பே பண்ண சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர்லாம் கேட்டுதுங்க மேம் யூஜிக்கு என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லுங்கள் பிஜிக்கு என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லுங்கள் எல்லாருக்குமே இதே தான் நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணலனா யூனிவர்சிட்டி போயிடுங்க அங்கே போயிட்டு இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுங்க நான் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ண மிஸ் பண்ணிவிட்டேன் இப்போ நான் பே பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் டிடி எடுத்து பே பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க டிடி எடுத்து நீங்கள் வந்து எக்ஸாம் ஃபீஸை பே பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டிடி நேம் வந்து கரெக்டாக எழுதுங்க பிகாஸ் டிடி வந்து நேம் தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா திரும்ப டிடி சேஞ்ச் பண்ணுறதுக்கு தனி சார்ஜஸ் ஆகும் ஸோ டிடியில் நேம் கரெக்டாக எழுதுங்க அதே மாதிரியே வந்து டிடி வந்து பேங்க்கிங் டைம்ஸ்க்குள்ளே தான் வந்து உங்களால் டிடி எடுக்க முடியும் ஸோ வந்து நீங்கள் காலேஜுக்கு போய் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா மார்னிங்கே போய் அப்ரோச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க பிகாஸ் அப்போதான் வந்து உங்களால் டிடி எடுத்து பே பண்ண முடியும் நீங்களே மதியம் மேலே இல்லை ஒரு ஈவினிங் டைமில் போனீங்க அப்படின்னா அப்போ வந்து பேங்க் க்ளோஸ் ஆகிருக்கும் டிடி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ மார்னிங் டைமில் போய் அப்ரோச் பண்ணி டிடி எடுத்து அப்போவே நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியில் கொடுத்து உங்களோட எக்ஸாம் ஃபீஸ் வந்து பேமெண்ட்டும் முடிச்சிடுங்க ஓகேவா இது யூஜி பிஜி எல்லாருக்கும் இதே ப்ரொசீஜர் தான் ஓகேவா ஓகே ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்பிளினில் தெரியற இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் பாய்